வட இந்தியர்கள் வந்து இங்கே வருகை வந்து நீங்கள் வெறும் பானிபூரி விற்கிறவன் பாய் விற்கிறவன் பற்றி மட்டும் பேசுகிறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற பேங்க்கு, மற்ற வேலைகள், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துலையும் திட்டமிட்டு கொண்டு அதை உள்ளே வச்சுருக்கான். அதை இந்த அரசு கேள்வி கேட்கணும். அப்புறம் தனி முதலாளிங்க என்ன பண்ணுறானுங்க, காசு மிச்சம் பண்ணுறதுக்காக வரவனை கூப்பிட்டு வேலை குறை வைக்கிறானுங்க. தனியார் முதலாளிங்கிட்ட பேசணும், இங்கே இருக்கணும் வேலை குறா அப்படின்னு பேசணும். எனக்கு வீட்டில் சோறு இல்லை, நான் உழைக்கணும், யார் திருடுறான்னு பார்க்குறேன், யார் என்னை இன்னும் அடிமையாக வச்சுருக்கிறான்னு தேடுறேன். அப்போ அதுக்கான போராட்டத்தை நான் அறிவிக்கணும்ல. சில பேர் நமக்கு வேணான்னு பயந்துன்னு உட்காந்துட்டு இருக்கிறான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு எனக்கான போராட்டம், என் மக்களுக்கான போராட்டம், எனக்கான பிரச்சனை நான் தானே பேசணும். நான் வந்து சாதி இல்லாத மெட்ராஸ்லாம் சொல்ல முடியாது, மெட்ராஸில் சாதிலாம் இல்லைன்னு, மெட்ராஸ்லேயும் சாதி இருக்குது. அதை நான் கண்கூடுவா என் நண்பர்கள்கிட்டையும் நான் பார்த்துருக்கிறேன். என் வீட்டு தெருவை கடக்கும் போது மூக்கு பிடிச்சிட்டு கடந்து போன நண்பர்களுடைய அப்பா அம்மாலாம் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிற வாத்தியார் என்ன இந்த சேரியிலேருந்து வர பையன் அப்படின்னு ஒரு வாத்தியார் சொன்ன வார்த்தையை என் காதால் கேட்டிருக்கிறேன்.